மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் ஷோஸ் ரியாலிட்டி ஷோ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து விக்ரமன் சார் கூட அந்த கேமரா பார்த்து சொல்லியிருப்பாரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் விஜய் சேதுபதி சார், எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப படிச்சதுக்கும் நம்ம பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரியேட்டிவிட்டி தான். மீன் குஞ்சு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இப்ப பாத்தீங்கன்னா நான் போட்டிக் ஷாப்ல தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா, விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய ரியாலிட்டி ஷோஸ்க்கு இவங்க தான் காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ பிக் பாஸ்ல நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட்டா இருக்கக்கூடிய விக்ரமனுக்கும் இவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். எஸ், காஸ்டியூம் டிசைனர் சிந்து தான் இன்னைக்கு நம்ம ஷோவோடைய கெஸ்ட். ஸோ அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சிந்து, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து விஜய் டிவியில இருக்கக்கூடிய ஷோஸ்க்குலாம் நீங்க வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் பிக் பாஸ்ல விக்ரமனுக்கும் நீங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது போக சிந்து வேற நல்லா பண்ணிட்டு இருக்காங்க? முழு நேரமே காஸ்டியூம் டிசைனர்ஸ் தான், என்ன இதுலயே தான் நான் இருந்துட்டே இருக்கேன். அதை தவிர பாத்தீங்கன்னா வீட்டுல போனா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்களோட அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் இருப்பேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட் சோஷியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன், ஒரு மீன் கிரியேட்டரும் கூட. ஸோ ட்ரோல் போஸ்ட் எழுதுறது, கண்டென்ட் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி பேஸ்ல ஏதாவது போவோம். ஸோ ஹாபின்னு பார்த்தா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்றது, அண்ட் அது வந்து என்னன்னா 50-50 இருக்கு, இதுலயும் பண்ற அதுலயும் பண்ற அந்த மாதிரி. பட் சிந்து யாருன்னு கேட்டாங்கன்னா உண்மையாவே நான் சொல்ல போனா காஸ்டியூம் டிசைனர் தான். ஓகே, இப்போ வந்து நீங்க ஏன் படங்களுக்கு போகல அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்கு எல்லாரும் மைண்ட்லயுமே, எதனால? இல்ல, எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிகாஸ் என்னன்னா நிறைய டைம், அது லாங் டேர்ம் ப்ராசஸா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் வந்து சின்னத்திரைக்கு பண்றீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கா அது பாத்தீங்கன்னா ஒரு 3-1 week இல்ல 10 days அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் போகும் உங்களுக்கு. அதுக்குள்ள அது முடிஞ்சிடும் ஒரு ட்ரெஸ். இப்ப அந்த 3-10 days நீங்க ஒரு 10-20-30 ட்ரெஸ் கூட பண்ணலாம், பட் படம் அப்படி இருக்க முடியாது. 3 months நம்ம கால் ஷீட் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஃபேமிலிய மெயினா பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும், என் அப்பாவை பிரிஞ்சிருக்கணும், என் பசங்களை பிரிஞ்சிருக்கணும். அது இல்லாம வந்து இப்ப வெளியில ஊர் சுத்துறது, சாப்பிடுறது, சினிமாக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றது. சோ இந்த செட்டப் வந்து எனக்கு கிடக்கூடாது. நான் சினிமாக்கு போயிட்டேன்னா இது எல்லாமே கெட்டுரும். சோ அந்த ஒரு இஷ்யூக்காக வந்து இது நம்ம போக கூடாது, இது வேண்டாம். அது உண்மையாவே சொல்ல போனா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அது வந்து அது ஏனே தெரியல, அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. பட் பட வாய்ப்புகள் கேட்கும் போது சொல்ற ஒரே சார், இல்ல சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிதான் அனுப்பிடுறேன். மெயின் ரீசன் வந்து இந்த இஷ்யூ தான், என்னோட லைஃப் கோல்ஸ்ல வந்து இது மாதிரி சின்ன சின்ன பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கேன். சோ இதெல்லாம் அதால ஸ்பாயில் ஆகுங்கறதால நான் போல. ஓ, ப்ரொஃபஷன் வந்து பர்சனல் अफेக்ட் ஆயிடுங்கற ஒரு காரணத்தை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து எனக்கு அப்பா ரெண்டு பசங்க எனி டைம் கூப்டா நான் அந்த ஆன் ஸ்பாட்ல போய் நிக்கணும். நான் சினிமாக்கு போயிட்டேனா ஒருவேளை நான் வெளியூர்ல இருக்கேன், அந்த டைம் வந்து அப்பா என்னைய பாக்கணுங்கிறாரு, இல்ல எங்க ரெண்டு குழந்தைங்க என்னைய பாக்கணுங்கிறாங்கன்னா என்னால அந்த டைம் வர முடியாது. அப்ப நான் ப்ரொஃபஷனுக்காக அதை இது பண்ண முடியும், சம்பாதிக்கிறதே இவங்களுக்காக தான். அப்ப இவங்களை விட்டுட்டு நான் போய் இன்னொரு இடத்துல வேலை பாக்குறது கஷ்டம், அதனால அது போல. இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஹீரோயின்ஸ்லாம் போடுற கொஸ்டின், இப்போ இந்த ரீசெண்டாக இவ்வளோ தூரம் போவோம் அவங்க நடந்துரு, இதை நிறைய ஆங்கர்ஸ் ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த ரெட் கார்பெட் போட்டாங்க, இல்லைன்னா வர்றது இந்த கூட்டுறதுக்கு பதிலாக வந்து இவங்களே பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் ஃபன்னை எடுத்துப்பீங்களா, இல்லை அது எப்படி என் ஒர்க்கை நீங்கள் கலாய்க்கலாம் அப்படின்னு எடுத்துப்பீங்களா? நான் இதுக்கு மேலே மோசமாக கலாய்ப்பேன், கிளைண்ட்ஸை விட ஆடியன்ஸை விட. நான் என்னோட காஸ்டியூம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கலாய்க்கிற ஆள் தான் நான். ஐயோ என்ன பண்ணியிருக்கோம், ரோடெல்லாம் நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அது சம்டைம்ஸ் நிறைய டைம் நடக்கும், என்னடா காஸ்டியூம் இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நானும் எனக்குள்ளேயே வந்து கலாய்க்கிறது. என்னையேதான் நான் ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, சொந்தமா சூனியம் வச்சுக்கிறது இதுதான் நானே பண்ணியிருக்கேன் அது நிறைய. அது வந்து என்னன்னா ஃபன்னா தான் இருக்கும் உங்களுக்கு, அது வந்து என்ன தெரியுங்களா, ஒரு ஃபன்ல நம்மள தெரியுது இல்ல. இப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல நெகட்டிவா ஃபேம் ஆகுறது ஒரு டைப் இருக்கும், பாசிட்டிவா ஃபேம் ஆகுறது ஒரு டைம் இருக்கும், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி ஃபன் ஆகுறது ஒரு ஃபேம் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி ஃபன்னால ஆனது கிடையாது. பட் என்னன்னா டீமுக்குள்ள
ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அப்புறம் அந்த செஞ்சு கொடுத்த யாருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த செலிபிரிட்டிஸ்குள்ள அவங்களுக்குள்ளலாம் நாங்கள் பேசும்போது இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட் நடக்கும், டெய்ல்ஸ் மாதிரி இருக்கும், பின்னாடி தூக்கிட்டு நடந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த காமெடி வருதுல, எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பற்றியா, பின்னாடியே போகணும், பின்னாடியே வரணும். ஏன்னா அவங்க பிரெக்னன்சி ஷூட்டாக இருக்கும், மெட்டர்னிட்டி ஷூட்டாக இருக்கும், அப்போ அவங்களால நடக்க முடியாது, வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும், விழுந்துருவாங்களோன்னு ஒரு பயத்தில் அசிஸ்டன்ஸ் நானு இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை ஸ்டைலிஸ்ட் யாராவது ஒருத்தர் இந்த டெய்ல்ஸை பின்னாடி ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டே போவோம். அப்போ வந்து சிரிப்பாக வரும். மைனாக்கெலாம் நடக்கும்போது பயங்கர ஃபன்னு, அதுவும் இந்த ஸ்டுடியோவில் நடக்கும்போது சரியான ஃபன்னு. அவங்க இப்போ டிசைனரே பார்த்தீங்களா நான் என்ன வேலை வச்சிருக்கேன் அப்படி சொல்லி சிரிச்சுட்டே வராங்க அவங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா நமக்கு என்னென்னா காஸ்டியூம் அழுக்காயிரமோ அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க விழுந்துருவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான். நம்ம காஸ்டியூம் போனால் கூட பரவாயில்ல, வாஷ் பண்ணிக்கலாம், கிழிஞ்சதுன்னா தச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு பயமாக இருக்கிற விஷயம் என்னென்னா அவங்க விழுந்துடக்கூடாது. அது ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணாலும் சரி, விழக்கூடாது அந்த காஸ்டியூம்னாலன்னு ஒரு சென்டிமெண்ட் ஆயிரும்ல. இதை போட்டு விழுந்துட்டாங்க, ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபன் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு அந்த அந்த விஷயம் வந்து கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணி விட்டுருவேன். நானே பண்ணிவிட்டேன். படுத்து அப்போ இருந்து டிபேட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அந்த காஸ்டியூம் அப்படிங்கிறது. இந்த ஜன்னல் வச்சு ஜாக்கெட் வைக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் காஸ்டியூம் போடுறதே வந்து உடம்பு மறைக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்போஷர் காமிக்கிறது? ஸோ இதெல்லாம் ஒரு காஸ்டியூம் டிசைனரா உங்க வியூ எப்படி இருக்குதுல? நான் எப்போவுமே காஸ்டியூமை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து பார்க்குறது அப்படி கிடையாது. அது வந்து அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுங்க. அது அது உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் ஸ்கர்ட் போட்டாலும் சரி, இல்லை ஃபுல்லாக சாரீ கட்டினாலும் சரி, இல்லை பேண்ட் போட்டாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் மிட்டை வரைக்கும் ஒரு ஸ்கர்ட் போடுறீங்களா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா போட்டுக்கோங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க தான். ஸோ இது வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜன்னல் வைக்கிற ஜாக்கெட்டு, கையில் ஓப்பன் இருக்கிறது, அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது பெருசா வந்து உங்களுக்கு அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து லைக் உங்களுக்கு எது கரெக்ட், இப்போ என்ன பார்த்துட்டீங்க எனக்கு எது கரெக்டாக உங்களுக்கு தெரியல, அது மாதிரி டிசைன் பண்ணுங்கள்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க, லைக் எனக்கு இப்படி தான் வேணும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்த்து இப்படிலாம் டிசைன் பண்ணுவீங்களா, இந்த மாதிரிலாம் ஃபேஷன் இருக்கணும் உங்களே கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருக்காங்களா? ஆக்சுவலாக டிசைனர்ஸை விட கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்னொன்று நாலேஜபிள் வேற அவங்க. அவங்க எப்படின்னா நம்ம வந்து ஒரு கோணத்துல தான் பார்ப்போம். கிளைண்ட்ஸ் என்ன கேட்கறாங்களோ அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கிரியேட்டிவிட்டியா நம்ம யோசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்தாதான் யோசிப்போம். ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றாங்க இல்ல ஒரு கவுன் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கேதர்ஸ் பண்ணுவாங்க. அப்போதான் எனக்கு எவ்வளவு அவங்க ஃபேஷன் ஃபோக்ஸா இருக்காங்க அப்படியோ. அது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் போற பொண்ணா இருந்தாலும் சரி, ஈக்குவலா இருப்பாங்க. நான் வந்து சின்ன பொண்ணு கிடையாது, நான் வந்து எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்கு, நான் வந்து இதை பண்ணணும், நான் வந்து அதை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பிடிக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணின எல்லா விஷயங்களையும் எல்லா ஐடியாஸையும் கேதர்ஸ் பண்றாங்க. ஸோ எடுத்துட்டு வருவாங்க, இதுல இருந்து நெக் வைங்க, இதுல இருந்து ஸ்கர்ட் வேணும், இதுல இருந்து ஸ்லீவ் வச்சிருங்க, இப்படி ஒன்னொன்னா அவங்க எடுத்து மொத்தமா ஒரு பேக்கேஜா கையில கொடுத்துருவாங்க. நேத்து மால்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு லுங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க. உண்மையாவே சொல்ல போனா ஒரு கால ஒயிட் ஒரு கால் பிளாக் தான் போட்டு போனேன். நான் அது வேணும்னு தான் பண்ணேன். நான் வந்து அதை வந்து மாத்தி போட்டு வந்துட்டேன் அப்படிலாம் இல்ல. எனக்கு அந்த ஃபேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா தானே இருக்கு, இது என்ன ஒரே மாதிரி ஒரே கலர்ல போறது சொல்லிட்டு ஒரு கால் பிளாக் ஒரு கால் ஒயிட் அப்படி போட்டு போனேன். இப்ப நான் கஃப்தான் மாதிரியே போடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, இது என்ன மலையோரமா மாட்டியா மாதிரி உன மாட்டிட்டே திரியுற, எப்ப பாரு வந்து போர்வையை போத்திக்கிட்டு பேஷண்ட் மாதிரியே திரியுற அப்படி சொல்லுவாங்க. பட் இதை பிடிச்சி நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்தவங்களுங்க, இது நல்லா இருக்கு எனக்கு இதே மாதிரி வேணும், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷர்ட் ஒரு வாட்டி போட்டுட்டு போனானா ஷர்ட் கேட்பாங்க, எனக்கு இதே ஷர்ட் இதே மாதிரி இதே கலர் இதே டிசைன் அப்படி கேட்பாங்க. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி மதன் கௌரியோட ஒரு காஸ்டியூம் பார்த்தேன், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை இங்கே மடிச்சு விட்டுருக்காரு, இன்னொரு அப்படி மடிச்சு விட்டுருக்காரு. பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியல, அவர் தெரியாமல் அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விடாமல் மறந்துட்டாருமாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அது ஃபேஷனுங்கிறாங்க.
இப்ப உங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அரைஸ் ஆகுதா? இந்த மாதிரி தெரியாம ஒருத்தங்க பண்ற விஷயத்த ஃபேஷனா மாத்திடுறீங்களா? இல்ல இல்ல, தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க உங்களை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும் இல்லையா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. நார்மலா இப்ப நான் இந்த மாதிரி ரெண்டு இது போட்டுட்டு இருக்கேன், இந்த பக்கம் நான் ஸ்லீவே இல்லாம ஒரு ஃபுல் ஸ்லீவ் நான் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ் போட வச்சுக்க, நீ பாப்பாங்க என்ன இந்த பக்கம் மட்டும் ஸ்லீவ் இருக்கு, இந்த பக்கம் ஸ்லீவே இல்லாம இருக்கே, ஒருவேளை இது ஃபேஷனோ அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் மார்க் அவங்களுக்குள்ள வந்துடும். திரும்ப திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை பத்தின ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். வேணுனே பண்ணியிருக்காங்களோ, இதை வந்து இவங்க இப்படிதான் ட்ரெண்ட் பண்ணணும்னு பண்றாங்களோ அப்படின்னு. பட் விஷயம் என்னன்னா, ஒரு செலிபிரிட்டிக்கோ இல்லை ஒரு ஹீரோக்கோ இல்லைனா ஒரு ஆக்டருக்கோ நம்ம பண்றோம் அப்படின்னும் போது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாங்கள் அதை கிரியேட்டிவிட்டியில கொண்டு வந்துருவோம். பட் சம்டைம்ஸ் வந்து ட்ரெண்ட் செட்டிங்லாம் கிடையாது, யதார்த்தமா நடக்கும்ல, அதோட வந்து ஃபேஷன் ஆயிடும். நாங்க நிறைய அந்த மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் வந்து இதுவா இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து விக்ரமனுக்கு வந்து நாங்க கொடுத்துருந்தோம் ஒரு காஸ்டியூம், ஆக்சுவலா பிளேசர் ஒயிட் டிஷர்ட் அண்ட் டெனிம் பேண்ட் உள்ள கொடுத்துட்டோம். எப்பவே எப்படியும் வந்து சேனல் வந்து செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. அப்புறம் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் ஒரு ஸ்டோல் எடுத்து போட்டிருந்தாரு, அந்த ஸ்டோல் வந்து இன்னொரு ட்ரெஸ்க்கு கொடுத்துருந்தது. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, போட்டிருந்தா ஆனா எங்களுக்கு எப்படிதான் மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, ஐயோ என்ன அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே வந்து அந்த டிஷர்ட்டோட ரவுண்ட் காலர் அண்ட் அந்த பிளேசர் தான், அதுவும் வந்து ப்ளூ வித் ஒயிட். அவர் ஃபுல் ஒயிட் வித் பிளேசர் வந்து ப்ளூ போட்டு அந்த அந்த ஸ்டோலை வந்து கஃப் மாதிரி போட்டு அப்படியே வச்சிட்டாரு. உண்மையாவே சூப்பரா இருந்தது, நாங்களே எதிர்பார்க்கல. பட் அவரே அதை கிரியா யோசிச்சாரா என்னன்னு தெரியல, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு ஃபீல் என்னன்னா, இதை நம்ம சரியா பண்ணல, சரியா கொடுக்கல அப்படின்ட்டு. உள்ள போகும்போது சம்டைம்ஸ் காஸ்டியூம் மாறும்போது அவர் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி விடுவாரு. அப்புறம் எங்களுக்கு வந்து என்ன வரும்னா, மேம் இந்த வாரம் ட்ரெஸ் சூப்பரா இருந்தது மேம் வரும். ஒரு ஒரு வாரம் தான் கரெக்டா போடுறாரு, ஒரு ஒரு வாரம் வந்து மாத்தி மாத்தி போடுற டைமும் இருக்கு. ஸோ அது வந்து யதார்த்தமா நடக்கிறது கூட சம்டைம்ஸ் ட்ரெண்ட் ஆகும். சூப்பர். இப்போ வந்து நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க சினிமாக்கு ஏன் பண்ணலங்கிறப்ப நீங்க பர்சனல் ரீசன் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் கேட்டதப்போ விக்ரமன் என் ஃபேவரெட், அதனால நான் வந்து அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்க இப்போ பிக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி இதுக்கு நான் பண்ணணும் காஸ்டியூம் டிசைன் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற செலிபிரிட்டியா? ஒரே ஒருத்தர் தான், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப, அது என்னவோ தெரியாத அவரை பிடிக்கும். அவரோட படம்லாம் வந்து பார்ப்பேன், அப்படியே டை ஹார்ட் ஃபேனு அப்படியெல்லாம் கிடையாது. அவரோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இன்னொன்று வந்து அவரோட படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் அவரோட பேஜை நான் ஃபாலோ பண்ணேன், ஒரு ஒரு நாளும் போய் டெய்லி போய் எட்டி பார்த்துட்டு வருவேன், மனுஷன் என்ன இன்றைக்கி ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பப்போ போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அது ஒரு ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீல் அது. ஸோ அது ஒரு ஃபேன் மோடில் தான் இருப்பேன். பட் எனக்கு அவருக்கு டிசைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷூட் வந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அது வந்து ஃபேன் மோட்லலாம் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனலாக போகணும். நான் வந்து உங்களுக்கு யாராவது இப்போ புக் பண்ணுவாங்களே நம்மளை, நீங்கள் தான் டிசைனர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, விஜய் சேதுபதி சார் தான் அதில் வந்து இன்ஃப்ரேமில் அவர் தான் இருக்க போகிறாரு அப்படி சொல்லும்போது, அப்போ அந்த மாதிரி பண்ணணும். நான் அப்போ போய் பேசணும் அவர்கிட்ட, சார் நான் தான் உங்கள் டிசைனர், உட்காருங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபேன் மோட்டில் போயிட்டே, சார் ஏன்னா அவங்க ஃபேனு உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டு, இந்த ஷர்ட்டு நீங்கள் எனக்காக போடுங்க, இது ஒரு ஃபேனோட ரிக்வஸ்ட் அப்படிலாம் சொல்லணும்லாம் எனக்கு இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ காஸ்ட்யூம் டிசைனிங் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. சும்மாவே இப்போ எல்லா இடத்துலையும் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது, காஸ்ட்யூம் டிசைனிங்கில் இருக்குது. அப்போ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க எந்த இடத்துலேருந்து ஏர்ன் பண்ண கரெக்டாக இருக்கும்? அவங்க டிவி சேனல் கூட இறக்க போயிடலாமா, இல்லை சினிமாவுக்குள்ள வரலாமா, இல்லை ஃப்ரீலான்ஸ் இந்த மாதிரி போட்டிக் ஷாப் வச்சோ இல்லை ஈவெண்ட்ஸ் எதாவது பண்ணி ஏர்ன் பண்ணலாமா? இல்லை, யூஸ்வலாக வந்து இன்கம்மாக நீங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபஷனை வந்து இன்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். யாரும் வந்து சும்மா வேணால் சொல்லிக்கலாம், நான் வந்து பேஷனுக்காக இதுக்குள்ளே வந்தேன், அதில் ஏர்ன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா. ஆனால் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் தான். உண்மையை சொல்லப்போனால் எல்லா கோர்ஸுக்கும் இருக்கிறது தான், படித்ததுக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரியேட்டிவிட்டி தான். க்ரியேட்டிவிட்டி நீங்கள் இன்னோவேட்டிவாக என்ன நீங்கள் அதில் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஒரு பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண தெரியாது, பண்ண முடியாது, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நான் ரொம்ப வெளியூரில் இருக்கேன், என்னால் அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு இடத்த ஸ்டே பண்ணி பண்ண முடியாதுன்றவங்க சின்னதாக வீட்லேயே ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன் பொட்டிக்ஸ், லைக் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க, அதில் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட வீட்டிலருந்தே இங்கே மெட்டீரியல்லாம் வாங்கி தான் ஒரு டிசைன் பண்ணணும், மெட்டீரியலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே வந்து நம்ம அம்மாங்களோட பழைய புடவையெல்லாம் இருக்கும், ஸோ அதுலேயே நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஓல்டு ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி ஓல்டு சாரியிலேருந்து ஓல்டு துணியிலேருந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிசைன் வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடும். ஏன்னா நம்ம ஊரில் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நிறைய புடவை வச்சுருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் வந்து
நீங்க கிரியேட் பண்ணது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுங்க, நிறைய ஸ்டோரிஸ் போடுங்க, அந்த மாதிரி போட வரும். நல்லா கலர் கலரா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கு. இது யாருக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க, கஸ்டமர்ஸ்க்கா இல்ல விஜய் டிவி ஷோஸ்க்கா? இல்ல ஷோஸ்க்கு அப்படி இல்ல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஃபேப்ரிக் மோகம் ஜாஸ்தி. எப்படி இந்த எழுத்தாளர் எல்லாம் போனாங்க, வாசகர் எல்லாம் இருப்பாங்கல்ல, இப்ப நிறைய புக்ஸை வாங்கி அந்த இதுல அலமாரி ஃபுல்லா அடுக்கி வைக்கிற மாதிரி எனக்கு எங்க போனாலும் அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். சாப்பிட செய்யறனோ இல்லையோ ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா மெட்டீரியல் வாங்கி வச்சிருவேன். இது நல்லா இருக்கு, இது வந்து இந்த டிசைன் பண்ணலாம், இது அந்த டிசைன் பண்ணலாம், இதை இவங்களுக்கு டிசைன் பண்ணி தருவோம், அவங்களுக்கு டிசைன் பண்ணி தருவோம். இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் எங்க போனாலும் வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறத விட இந்த மெட்டீரியலுக்கு நான் அதிகமா ஒரு மாசத்துக்கு நான் அதிகமாவே செலவு பண்ணுவேன். நான் எனக்கு ஒரு பர்சனலுக்கா ஒரு காசை எடுத்து வச்சா கூட மெட்டீரியலை பார்த்தா அது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காஸ்டியூம் எடுத்துருவேன். ஸோ இது எல்லாம் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து ஷோ வரும். இப்போ கான்செப்ட் சொல்லிருவாங்க, இப்போ ஒரு கலக்க போவது யாரு சாம்பியன்ஸ்ல வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, இதுதான் கான்செப்ட், பட் இன்னைக்கு இந்த கலர்ல வேணும்னு சொல்லும்போது மெட்டீரியல் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஸோ அப்ப எடுத்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன், ஈவெண்ட் ஷோஸ், ரியாலிட்டி ஷோ, அந்த மாதிரி கேம். ஆமா, விஜய் அர்ச்சனா போட்டிருக்காங்க, அதே மாதிரி இவங்க விஜய் பார்வதி ஜி தமிழ்ல இருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க, மைனா நந்தினி, அதுக்கப்புறம் இது பிகைனூர் சோபனாக்கு முக்காவாசி காஸ்டியூம் இங்க இருந்து தான் போகும், ஷோப்ஸ் அவங்க போடுறது, அப்புறம் விலாஷினி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னேகன் சாரும் எடுக்கிறாங்க, ஸ்னேகன் சாரும் இங்க வருவாங்க, அவங்க ஒய்ஃப் கன்னிகா, அவங்களும் இவ பாதி பேர் மறந்து போச்சு. நான் வந்து கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டட், பேர் டக்குன்னு ஞாபகம் வருது, எல்லாரையும் இந்த பேபி பேபின்னு கூப்பிட்டு டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல. ஸோ மோஸ்ட்லி விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எடுப்பாங்க, ரெகுலரா எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்டும் வருவாங்க. யார் வராங்களோ ஷோ போறாங்களா நான் ஸ்பான்சர் கொடுத்துருது, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கறதால நான் அதை பண்ணிடுறேன். உங்க போட்டிக் ஷாப் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் வச்சுக்கிறீங்களா, இல்ல உங்ககிட்ட இன்டர்ன் எடுத்துட்டு இருக்காங்க யாராச்சும்? இல்ல இல்ல இல்ல, நான் வந்து இதை பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல போனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் நானும் என்னோட மாஸ்டர் கம் டெய்லர் ரெண்டே பேர்லதான் இந்த பொட்டிக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து எங்கிட்ட 15 members இருக்காங்க வேலை பார்க்குறாங்க, ஒரு 15 பேர் வரைக்கும் இங்கே வேலை பார்க்குறாங்க, எல்லாமே ஹெல்பர் எல்லாமே. பட் எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா எனக்கு எப்படின்னா நான் அப்பத்துல இருந்தே தனியாவே வேலை பார்த்து ஒரு அசிஸ்டன்ட்ன்னு சொல்லி தனியா வச்சுக்கிறது இல்ல, அந்த வேலையை நானே பாத்துடுறேன். ஏன்னா அது எனக்கு ஈஸியாவும் இருக்கு, இதை விட்டா எனக்கு பெருசா வேலை இல்லை. அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஒர்க்கை கவனிக்கிறேன் இல்ல, அது எனக்கு பழகிருச்சு, ரொம்ப பிஸியாவே வச்சுக்கிறேன் அப்படிங்கறது வந்து எனக்கே தெரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க வச்சுக்கோங்கன்னு, பட் அது எனக்கு செட் ஆகுமாங்கிற ஒரு பயத்தினாலேயே நான் வந்து அசிஸ்டன்டே வச்சுக்கிறது. இப்போ வந்து கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பசங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்குது? எனக்கு தெரியல, மேபி எனக்கு தெரிஞ்ச என்னோட மைண்ட் செட் படி நான் சொல்றேன், பசங்க வந்து இந்த ட்ரெஸ் போட்டாதான் நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ் போட்டதுனால தான் பிடிக்குதுலாம் எந்த பொண்ணு இருக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறது தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா பசங்களோட ஆட்டிடியூடு தான் பேசும் எப்பவுமே, அவங்க ட்ரெஸ் பேசாது. நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு பூமர் மாதிரி பேசினா ஒத்துக்கோமா? முடியாது. ஸோ அப்ப வந்துட்டு பசங்களோட ஆட்டிடியூடு தான், எந்த பொண்ணை ஒரு பையன் மதிக்கிறானோ அந்த பொண்ணை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ விஜய் சார் வந்து ஒரு மாஸ்டர் படத்தில் ஆடியோ லான்ச்சில் அவருடைய காஸ்டியூம் டிசைனர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமுக்கும் போராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், இந்த ரீம் கோட் சூட் போட நல்லா இருக்கும்ட்டு அந்த இடத்துல ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதுவரையும் விஜய் சாருடைய காஸ்டியூம் டிசைனராக இருந்த பல்லவி அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமா நிறைய இடத்துல ரீச் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணுறது இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் இருக்குது? நான் நிஜமாவே இது இவங்க நம்மளை இந்த இடத்துல சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும், இவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் எப்பவுமே நான் நினைச்சதே இல்லை. அப்படி இல்லைன்னா நானே வாலண்டியரா போய் நம்மளே கேட்டு வாங்கிக்கலாம், சார் எனக்கு இந்த இடத்துல நீங்க சொல்லுங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே நினைக்கிறது அப்படின்னா நம்ம வேலையை பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசுல இருந்து வந்துடும். அப்போ நான் ஒரு வாட்டி நினைச்சுப்பேன் ஒரு காஸ்டியூம் பண்ணும்போது பெஸ்டா பண்ணணும் அப்படிதான் யோசிப்பேன். ஆனா சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி
சொன்னதை விட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, வாய்ஸ் நோட்டாக அனுப்புவாங்க, இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டேஜில் போய் அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் என்னென்னா ஞாபகத்துக்கு வரமாட்டோம். காஸ்டியூம் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ விஜய் சாருங்கிறதுனால அவரோட காஸ்டியூமை நம்ம பார்ப்போம். ஏன்னா ட்ரெண்ட் செட்டர் அவர். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரோட ட்ரெஸ்ஸோட என்ன போட்டிருக்காரு, என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாரு, என்ன கலர் பேஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு அந்த ஈகர்னஸ் இருக்கும். ஆடியோ லான்ச்னு போகும்போதே அவர் பிளாக்ல வராரா, சூட் போட்டு வராரா, இப்படிலாம் யோசிப்போம். ஸோ அதனால அவர் வந்து அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆகி அதை சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நிறைய இப்போ வருது, இப்போ வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் வந்து விக்ரமன் சார் கூட அந்த கேமரா பார்த்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. நான் காலையில் எழுந்து பார்த்தோன்னே பார்த்தா என்னோட ஸ்டைலிஸ்ட் தான், அவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏ என்ன இதை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், ஏ அதை நமக்கு தானா பாருன்னு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியாது நாங்க தான் காஸ்டியூம் டிசைனர் ஸ்டைலிஸ்ட்னு. ஸோ அதனால திருப்பி கேட்கிறேன், அவங்க வேற யாரும் ஸ்பான்சர் நினைச்சு சொல்லியிருக்க போறாங்கன்னு. அப்புறம் ஃபுல் வீடியோ எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க டீம்ல இருந்து, அதை அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து எடுத்து. அப்பதான் ஓகே அவர் நமக்கு தான் சொல்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் போஸ்டே பண்ணேன், இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மைனாக் டிசைன் பண்ண விக்ரமன் அந்த மைனாக்கு தெரியும். பட் மைனாக்கு வந்து என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ அவங்க வந்து கேட்கும் போது நான் இந்த டைம் முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லிடுவேன். இல்லை ஏன்னா இது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு டெய்லி காஸ்டியூம்ஸ் பண்ணணும். பசங்களுக்கு அப்படி இல்லை, நாளே செட்டு தான், திருப்பி திருப்பி ரீமாடல் பண்ணி கொடுத்துலாம் அது ஈஸியான வேலை. பொண்ணுங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்க வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் வச்சிருப்போம். 20 மாடலை வந்து திருப்பி திருப்பி வந்து இப்போ மைனாக்கு கொடுக்குறோன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் அனார்கலி கொடுக்கணும், ஒரு நாள் லெகங்கா கொடுக்கணும், சாரி கொடுக்கணும், இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொன்று எனக்கு இப்போ பிரைடல் சீசன்றதுனால நிறைய டைம் இல்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் பிஸி ஷெட்யூல் போயிட்டுருக்கு, கல்யாண ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நான் ஒத்துக்கலாம். இப்போ பிக்பாஸ்லேருந்தே ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரமனுக்கு ஏன் நிஜமாவேனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ஜேர்னலிஸ்ட்டாக இருந்த டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். இன்னொன்று இது ஒரு ஃபேன் மோடு இருக்கும்ல, நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி தான் யோசித்தேன். இன்னொன்று பர்சனலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா அவங்க நிஜமாவே காஸ்ட்யூம் டிசைனர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட சிச்சுவேஷன் என்னங்கறதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஸ்டைலிஸ்ட் வந்தாங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அக்கா இதெல்லாம் இதுவா இருக்குக்கா, எங்களால காஸ்டியூம் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியல, நிறைய வெளியில வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு எப்படின்னா அவங்களுக்கு நிஜமாவே காஸ்டியூம் டிசைனர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஓகே அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று விக்ரமன் மேலே இருந்த அந்த ஃபேன் மோடு கிரேசினஸ் அதுக்காக ஒத்துக்கிட்டது. சரி நம்ம இன்னும் சூப்பராக போகிறோம். இன்னொன்று பசங்க காஸ்டியூம்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பொண்ணுங்களை விட பசங்களோடதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க டைப் ஷர்ட்ஸ் தான். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால அவரோடது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஓகே இப்போ வீக்கெண்டில் கமல் சார் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற வார்த்தை, இந்த சீசனில் எல்லா சீசன்லையுமே எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எது சொல்கிறேன்னா அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் வச்சு தான். அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறப்ப அது உங்களுக்கே கொடுத்த மாதிரி இருக்குமா? ஆமாம், அவங்க கவனிக்கிறாங்கல்ல. இப்போ எல்லா டிசைனர்ஸும் வந்து ரெகனைஸ் ஆகுறது வந்து ஒரு செலிபிரிட்டியோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஹீரோவோ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம காஸ்டியூமை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அவர் நோட்டீஸ் பண்றாரு யார் யார் என்னென்ன காஸ்டியூம் போடுறாங்கன்னு. அப்போ வந்து அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம காஸ்டியூம் வந்து இவங்க கிட்ட போகுது அவங்க கிட்ட போகுதுன்றது இவ்வளவு பெரிய ஆள் நம்ம காஸ்டியூமா பாக்குறாங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்டா தெரியும். ஓகே ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களை பற்றி நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ப்ரொமோஷன். ஏ இது என்ன சே, அதுவே தெரியாமல் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்களா? ஐயோ சேனல் பேரை கேட்க மறந்துட்டேன். அதை வச்சு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மீன் கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. மீன் குஞ்சு இதா, இது சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ ஒரு செலிபிரிட்டி எடுக்கும் போது என்னதான் ரொம்ப நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு. சொல்லும் போதே ஒரு 4 தடவை கேட்கும் போது பெருமையா சொல்லிக்கலாம்ல, நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சரண் அண்ட் கார்த்திக். ஸோ நீங்க மீன் குஞ்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நாங்க போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வந்து